மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல் சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னா, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. அதுதான் அது என்ன அப்படின்னா, செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளி திறப்பதற்கான அறிவிப்பு வந்திருக்கக்கூடிய நிலையில் மாணவர்கள் அனைவருக்கும் எவ்வாறு வந்து அந்த பாடங்களை போதிக்கும் முறை என்பது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கின்றது. இது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொருந்தக்கூடியது. பள்ளிகள் செப்டம்பர் 1ஆம் தேதி திறக்கப்படும் நிலையில் அனைத்து பாடங்களுக்கும் புத்தாக்க பயிற்சி கட்டகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ரெஃப்ரெஷ் கோர்ஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான லிங்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க்கை நீங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு பாடங்களுக்கும், அதாவது ஒவ்வொரு பாடங்களுக்கும் புத்தாக்க பயிற்சி கட்டகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மாணவர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும் வண்ணம் கடினமான பாடப்பகுதிகளுக்கான விளக்கப்பகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் பள்ளி திறந்தவுடன் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் முதலில் கற்பிக்கப்படுவது இதுதான். அதற்கு பின்னர் தான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று உத்தரவு வந்திருக்கின்றது. அதாவது 12th ஃப்ரிட்ஜ் கோர்ஸ் புக் ஃபார் ஆல் சப்ஜெக்ட். இதை நீங்கள் வந்து தமிழ், இங்கிலீஷ், கணிதம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி என அனைத்து பாடப்பகுதிகளுக்கும் இந்த பாடங்கள் இருக்கின்றன. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்குள்ளே லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு போனீங்கன்னா அந்த பாடப்பகுதிகளுக்கான அந்த ரெஃபரன்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஏற்கனவே பழைய மாணவர்கள் லேப்டாப் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் லெசன்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் இப்போது இந்த மாணவர்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கோர்ஸ் மாடியூல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் வந்து ஆசிரியர்கள் முதன் முதலில் +2 மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றும், அதன் பிறகுதான் பாடப்பகுதிக்கு செல்வதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த முக்கிய அப்டேஷனை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கில் போய் பார்த்து அந்த சப்ஜெக்டுக்குரிய ரெஃபரன்ஸ் கோர்ஸ் மாடியூலை மாணவர்கள் தயாராக வைத்துக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும், ஆசிரியர்களும் இந்த ரெஃபரன்ஸ் கோர்ஸ் மாடலை பயன்படுத்தி மாணவர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி கண்டிப்பாக கற்பிக்க வேண்டும். அதன் பிறகுதான் புத்தக பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கின்றது. மேலும் மாணவர்களுக்கு இந்த SOP என்று சொல்லக்கூடிய திறக்கக்கூடிய நடைமுறைகளில் மிகவும் முக்கியமானதாக ஒரு 5 விஷயங்களை கண்டிப்பாக ஆசிரியர்கள் மாணவர்கள் செய்திருக்க வேண்டும். அதாவது 100% ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தடுப்பூசி போட்டதை கண்டிப்பாக தலைமை ஆசிரியர் உறுதி செய்ய வேண்டும். 50% மட்டுமே மாணவர்கள் சுழற்சி முறையில் வர வேண்டும். மருத்துவத்துறை துணை இயக்குனர் பள்ளிகளுக்கு வேண்டிய உரிய ஆலோசனை கண்டிப்பாக வழங்க வேண்டும். கை கழுவ சோப்பு கிருமிநாசினி கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். பள்ளி திறப்பதற்கு முன்பதாக பள்ளி வளாகங்கள் அனைத்தும் சுத்தமாக சுத்தம் செய்து சானிட்டரி அந்த சானிடைசேஷன் பண்ணி வைத்திருக்க வேண்டும். ஸ்கூல் துவங்கி 1 வாரம் கழித்த பின்பு ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக பரிசோதனை செய்யப்பட வேண்டும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான தகவல். மாணவர்கள் 6 அடி இடைவெளியில் பின்பற்றி அந்த சோசியல் டிஸ்டன்ஸை பின்பற்றி கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். கொரோனா பாதிப்பு உள்ளவர்களோ அல்லது கொரோனா அறிகுறி தென்பற்றக்கூடிய மாணவர்கள், அலுவலர்கள், ஆசிரியர்கள் யாருக்கும் அனுமதி கிடையாது. மேலும் மாணவர்கள் 18 வயது நிரம்பி இருந்தால் அந்த மாணவர்களுக்கு, அதாவது தகுதி உள்ள மாணவர்களுக்கு கண்டிப்பாக தடுப்பூசிப்பட வேண்டும். இதுதான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேஷன். மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சிருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைஞ்சிடுங்க. இதுவரைக்கும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிட்ட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த அப்டேஷன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனல். நன்றி, வணக்கம்.